அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி உலகம் ஃபுல்லா பரவியிருக்கிறேன் என்னுடைய அன்பான சீடர்களுக்கும் என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய வெளிநாட்டிலேருந்து எனக்கு போகணுங்க அதிகமாக வந்துக்கினு இருக்குது சாமி. நாங்கள் எப்படி இருந்தாலும் ஏப்ரல் மாதம் நாங்கள் எல்லோரும் வந்துடுவோம் அப்படின்ட்டு. மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் கேட்டார், என்ன சாமி நீங்கள் நினச்சது முடிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், முடியலப்பா, நான் ஆசிரமம் கட்டி முடிச்சிட்டோம், இன்றைக்கி வந்தால் எல்லாரும் உபதேசம் வாங்கிறதுக்கு சாப்பிட கொள்ள வசதி பண்ணிட்டேன்ப்பா. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரவங்க யாரும் தங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லை இப்போது. அது அவங்க வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டரில் ரூமுங்க எடுக்கிறாங்க. அந்த ரூமுங்க எடுத்துகிட்டு அவங்க வந்து உபதேசங்கள் மட்டும்தான் வாங்க முடியுது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்க இங்கே வரும்போது நான் உபதேசம் கொடுத்தாலும் மாதம் மாதம் வராங்க. அவங்களுக்கு ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு மாதம் நான் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. வெளிநாட்டிலேருந்து வரவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றதே பெரும் செலவு. அப்படிப்பட்டவங்கள நான் இங்கேயே வச்சு உபதேசம் கொடுத்து இங்கேயே பாடம் சரியாக பண்ணுறாங்களான்னு பார்த்து அவங்கள செக் பண்ணி அவங்க இருக்கிற 2 நாளோ 3 நாளோ இருக்கிற வரைக்கும் நான் அந்த அவங்களுக்கு சீர் பண்ணி அமிச்சா அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் என்னால் அது கட்ட முடியாமல் போயிடுச்சு. இந்த ஆசிரமம் மட்டும்தான் அதிக செலவாச்சு. அதிகமான உதவிகளை நீங்கள்லாம் செய்தீங்க உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள். ஆனால் இன்னும் அதுக்கு மேலே இப்போ வேறு இடத்துல ஒன்று இடம் பக்கத்தில் இருக்கிற இடம் பார்த்து பேசலான்னு, ஆனால் அது ஒத்து வரல. நமக்கு ஒத்து வராதால இப்போ ஒரு ஐடியா வச்சுன்னுக்கிறேன். ஏன்னா அதை பண்ணனா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வைக்கணும். 2 கோடி ரூபாய் யாரை போய் கேட்குறது? எப்படி அவங்களும் அவங்களுடைய சூழ்நிலை கொரோனா சூழலாம் எல்லோரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கேட்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், நம்ம ஆசிரமத்து மேலேயே ஒரு 5 ரூம் கட்டிட்டு டைனிங் ஹால் அது மேலேயே ஆக்கிட்டோம்னா வரவங்க நம்மளுடைய கண்காணிப்புலேயே இருப்பாங்க, அதுக்கு வசதியாக இருக்கும். அவங்களும் பாடம் வாங்குவாங்க, நம்மக்கிட்ட வருவாங்க, பாடம் பண்ணி செக் பண்ணுவோம். அவங்க மனசில் இருக்கிற சந்தேகங்களை கேட்டால் அந்த சந்தேகங்களுக்கு விடை சொல்லும் போது அவங்க பாடம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பாடத்தினுடைய நிலைமையே என்னன்னா, ஏதோ ரோட்டில் ஒரு செடி நடுறோம், செடி நட்டுட்டோம், வந்துச்சுன்னு நினைக்க முடியாது, போகிற ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். அப்போ அந்த மாதிரி இந்த பாடம் கொடுக்கறதால நீங்கள் முழுமை அடைய மாட்டீங்க. இந்த கிளாஸும் இந்த சந்தேகங்களும் தீர்க்கும் போது நீங்கள் முழுமை அடையிறதுக்கு வழி இது. செடி நட்டால் வேலி போடணுன்ற, பாதுகாப்பு வைக்கணுன்ற மாதிரி இந்த கிளாஸு இந்த பாடத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். உங்களை அந்த நினைவுலேருந்து மாற்றாமல் வச்சுருக்கோம். அதுக்காக இதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போ என் கையில் அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை. இருந்த வந்த பணமெல்லாம் அதை பெரிய பில்டிங்காக கட்டிட்டோம். இப்போ மேலே ஒரு 5 ரூமு கட்டிட்டோம்னா வரவங்க ஏப்ரல் மாதம் ஆகத்துக்குள்ளே அதை செய்துட்டோம்னா வரவங்க இங்கேயே தங்கிப்பாங்க, இங்கேயே சாப்பிடுவாங்க, அவங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம், உபதேசங்களை கொடுக்கலாம். அந்த ஒரே ஒரு மன வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. மீது எல்லா மக்களுக்கும் எல்லா சீடர்களும் வந்தாங்கலாம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து வச்சுருக்கிறேன். ஆனால் தங்கிறதுக்கு வசதி பண்ணி வைக்க முடியல. என்னால் அதை பண்ணிட்டேன்னா நான் என்னுடைய செயலில் முழுமை அடைஞ்சதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் அது முழுமை அடையலை. அப்படி யாராவது உதவி பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட்டு நம்பர் இருக்குது, சீனிவாசன் இல்லை ஜீவானந்தம் அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நேரடியாக ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பலாம். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னா, வெளிநாட்டிலேருந்து பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட்டுன்னும் போது வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்ப முடியல. அதனால் தனிப்பட்ட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறேன், அதில் அனுப்பிச்சிங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி சாய் தர்மாவினுடைய ஓனர், சாய் தர்மா டிவியினுடைய ஓனர் செந்தூரானுடைய அக்கௌண்ட்டை போடுவாங்க, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அமிச்சிங்கன்னா கூட வந்து ஆசிரமத்துக்கு சேர்ந்துடும். நீங்கள் உதவி பண்ணுறன்றவங்க பண்ணிங்களேன்னா அந்த வேலையை துவங்கி அந்த வேலையை நான் முடிச்சுடுவேன். முடிச்சிட்டேன்னா வர வெளிநாட்டிலேருந்து வரவங்க இங்கேயே தங்கிக்கலாம், இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், இங்கேயே பாடம் வாங்கலாம். என்னுடைய கண்காணிப்பிலே இருப்பீங்க நீங்கள் வீட்டு மறுபடியும் போகிற வரைக்கும். அது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், அதுக்கு வசதிகள் வேணும். அந்த வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி தந்தீங்கன்னா நான் அதை செய்து தர தயாராகிறேன். குருன்ற முறையில் அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பிரம்மசூத்திர குழு பாடசாலை ஆசிரமத்தினுடைய
கட்டுமான திருப்பணிக்கு தங்களால் இயன்ற நிதி உதவியை வழங்குவதற்கு பின்வரும் வங்கிக் கணக்குகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரம்மசூத்திர குழு, ஆந்திரா பேங்க், மணவாள நகர் பிரான்ச், திருவள்ளூர். அக்கவுண்ட் நம்பர் 1351111000031. ஐஎஃப்எஸ்சி கோட் ANDB 0001351. MICR கோட் 6000110136. டி செந்தூரன் பேங்க், HDFC பிரான்ச், போரூர். அக்கவுண்ட் நம்பர் 5010035753609. ஐஎஃப்எஸ்சி கோட் HDFC 0000390. ஜீவானந்தம் என். அக்கவுண்ட் நம்பர் 5010032435630. ஐஎஃப்எஸ்சி கோட் HDFC 0000687. பிரான்ச், அண்ணா நகர், தேட் அவென்யூ. தங்களினுடைய மேலான தர்மங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் பின்வரும் தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும். செந்தூரன் 9789014547. நன்றி, ஆத்ம வணக்கம். சுவாமி சொல்லுமா, இன்னைக்கு சினிமா துறையை சேர்ந்த ஒரு சில பேர் வந்திருக்காங்க. சரி, உங்ககிட்ட அவங்களோட அனுபவத்தை வந்து சொல்றதுக்காக, பகிர்ந்துக்கிறதுக்காக. ஒரு பேய் படம் எடுத்துட்டு இருக்க ஒரு இயக்குனரும் அதுல நடிக்கிற நடிகர்களும் வந்திருக்காங்க. சோ அவங்க கொஞ்சம் தெளிவு பெற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு. அவங்க தெளிவா இருக்கிறதா பேய் எடுக்கிறாங்க. வாங்க. ஆத்ம வணக்கம் சாமி. வணக்கம்பா, சொல்லுப்பா. சாமி, அவங்க எங்களை அறிமுகப்படுத்தும் போது சினிமா துறையை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சினிமா துறையை சேர்ந்தவனை ஆயிருக்கிறேன் சாமி. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னால் எனக்கு வந்து மிக வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள். அந்த டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்போ வந்து நம்ம சாய் தர்மா டிவி ஒன்று, செந்தூரன் சார் எனக்கு ஒரு 4-5 வருஷமாக தெரியும். அப்போ அவர் கூப்பிட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு மாதம் ஒரு சம்பளம் தரேன்னாரு. எனக்கு ஒர்க் பண்ணுற மைண்டு கூட இல்லை, அவ்வளோ பிரச்சனைகளில் இருந்தேன். அப்போ சரி பரவாயில்லன்னு சொல்லி அவர் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நாளைக்கு காலையில் உங்களை பார்க்குறதுக்காக சாய் தர்ம டிவிக்காக வர்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, இப்படி சுவாமிகளை நம்ம பார்க்க போகிறோம், நீங்களும் வாங்க. இல்லை நான் வரலை அப்படின்றேன். இல்லை அங்கே போனால் நல்லாயிருக்கும், அந்த இடங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க. சரி, வரல வர சாமி பேசுகிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தவர் கடைசியாக அங்கே போ வந்த நல்ல சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. மகாராஜா செந்தூரன் சார் முதல்ல தான் இதை நீங்கள் சொல்லியிருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு வந்தேன். பார்த்தா காலையில் நல்ல டிஃபன், மதியானம் நல்ல சாப்பாடு. இதுக்கு நடுவில் உங்கள் பிரசங்கத்தை சும்மா தான் கேட்டுக்கிறேன். அதாவது எனக்கு ஒன்றே ஒன்று எனக்காக தோணும் என்னென்னா, நம்ம பண்ணுற நல்லது கெட்டதில் தான் எனக்கு நடக்கிற நல்லது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு ஏதாவது கெட்டது நடந்தாலும் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோண்டு. அதே தான் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் வீடியோலாம் பார்த்தேன், நம்ம தான் கடவுள்ட்டு. இப்போ நான் உங்கள் உள்ளே உட்காந்து நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது, எந்திரிச்சு வெளில போகிறேன். என்னோடய இப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற குளோபல் என்டர்டெயின்மெண்ட்டோட தயாரிப்பாளர் சுருளி சார் ஃபோன் பண்ணுறாரு. அன்பு, நம்ம படத்தை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றாரு. உள்ளே வந்து திரும்ப வந்து உட்கார்ற சாமியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே சாமியாக தெரியுறீங்க. திரும்ப ஒரு அன்னைக்கு மட்டுமே 4 பேர் இங்கே உட்காந்துருக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இது சத்தியம். ரெண்டாவது திருநெல்வேலியில் இருக்கிற மோகனான்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ரொடியூசர், அந்த மேடம் எனக்கு ஃபோன் பண்ணி, அன்பு நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருங்க, நான் சார்ட்ட சொல்கிறேன்னு சொல்லி 4 ப்ரொடியூசர் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. நானும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதுக்கப்புறம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி நம்ம அங்கே வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்கள் பாதத்தை நான் தொட்ட நேரம் எனக்கு வந்து அந்த ஒரு விடியல் கிடச்சிது. என்னோடய பாதம் இங்கே பட்ட நேரம் அடுத்து வந்து கொரோனா வந்து கோயிலையே க்ளோஸ் பண்ணி விட்டாங்க சாமி. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி பாதத்தோட நம்ம பாதம் ரொம்ப பவர்ஃபுல்லு. அப்புறம் ஒரு 7-8 மாதம் கொரோனாவில் செந்தூரன் சார் கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறேன், அதெல்லாம் நிறைய வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ஆரம்பிக்கணுன்ட்டாங்க. நான் ஒன்னையும் நினச்சேன், சாமியும் ஆசிரமும் பக்தர்களும் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம போய் ஆசீர்வாதத்தை வாங்கி நம்ம முதல்ல ஜெயிச்சுக்கணுன்ட்டு இன்னைக்கு பேய காணோம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து படம் கிட்டத்தட்ட ஒரு 1/4 முடிஞ்சிருச்சு. இங்கே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. என் படத்தோட கதாநாயகன் கௌஷிக், கதாநாயகி ராஜ்சந்தியா,
நான் வந்து சாய்பாபாவை ரொம்ப கும்பிடுவேன். அப்புறம் வந்து பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் ரெண்டு பேருமே என் கூடவே இருந்து எனக்கு ஒவ்வொரு வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சுவாமிகள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் உண்மையாக தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் ஒரு சினிமாவில் நான் அந்த கனவுக்காக என்னோடய அம்மா அப்பா அக்கா தங்கச்சி ஃபேமிலியெல்லாம் விட்டு சினிமாவில் ஜெயிக்கணும்னு இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் கிடச்சிருக்குது சாய்தர்மா டிவி செந்தூரன் சாரால் சந்தோஷம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னே ஒரு ப்ரொடியூசர் ஒரு இது டைரக்டர் வந்தார் வீட்டுக்கு வந்தார். அவர் கேட்டார் சித்தர்களை பற்றி நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோங்க அதுக்கு சில விளக்கங்கள் வேணும் அப்படின்னார். அவர் சிவா கிட்ட தான் கேட்டார். ஏன்னா நான் யாரையும் வீட்டாண்ட அலோட் பண்ணுறதே கிடையாது. அப்போ நான் சொன்னேன் சரி சித்தர்களை பற்றி கேட்கணுன்னா வர சொல்லப்பா சொல்கிறேன் அப்படின்னு. அவங்க கேமரா கேமராலாம் வாரின்னு வந்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் என்ன பார்த்தா கேமராலாம் இல்லை ஒரு பேட்டி பேட்டியெல்லாம் யாரும் கொடுக்கறதில்ல நான். ஏன்னா சாய்தர்மான்ற ஒரு டிவிக்காரர் என்னை நம்பி பேட்டி எடுத்துன்னு போகிறாங்க. 4 பேரை கூப்பிட்டு வச்சுக்கன்னா அது அரசியல் மாதிரி ஆகிடும் ஆன்மீகமாக இருக்காது. அதனால் நான் யாருக்குமே பேட்டி கொடுக்கறதில்ல. இப்போ கூட நிறைய டிவிங்க எனக்கு வந்தது. நான் எல்லாரும் சாய்தர்மக்கா தெரியும் நான் எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டேன். அவர் என்ன கேட்டார்னா சித்தர்களை பற்றி கேட்பார் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அவர் வந்த உடனே இந்த குண்டலின்னா என்னங்கன்னார். நான் சொன்னேன் என்னப்பா குண்டலின்னு சுண்டலி விற்கிற மாதிரி பேசினுக்குது அப்படின்னு. அவ்வளோ விளையாட்டு விஷயமாப்பா அது நீ சீடன் ஆகு அப்போ தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு எங்கள் அப்பா அம்மா இதில் விட மாட்டேன்றாங்க பணம் சம்பாதிக்கணும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னார். நான் சொன்னேன் உங்கள் அப்பா அம்மாவனுடைய நிலைவை நிறைவேற்று என்கிட்ட இந்த பக்கம் வராத. குண்டலியை இப்போ தெரிஞ்சுக்கன்னா வேறு ஆளுங்கக்கிட்ட போய் நீ ஒன்றும் படம் எடுக்கிறது சும்மா தர்மத்துக்கு எடுத்து உள்ள உலகத்துக்கு பணம் சம்பாதிக்க தான் எடுக்கிற ஒரு 2 லட்சம் ரூபா கொடு குண்டலியை இப்போ சொல்லுவாங்க கேட்டுக்கணும் பாப்பா நான் எனக்கு தெரியாத எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா ஆன்மீகம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு பயணம் அது அதில் எல்லோரும் பண்ணிட முடியாது. இப்போ எங்கிட்ட கூட உபதேசங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு மேலே எங்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 5000 பேரும் முழுமை பெற்றாங்களான்னா இல்லை. ஒரு உபதேசம் வாங்குகிறான் அவனுக்கு ஒரு பயம் வருது விட்டுட்டு போயிடுறான். 2 உபதேசம் வாங்குகிறான் மறுமாசங்கள் வர்றதே இல்லை. ஒரு சிலர் இறைவனுடைய அருளுகிறவன் மட்டும்தான் மொத்த உபதேசம் வாங்கி அந்த முழு நிலையை அடைவான். எவன் ஒருத்தர் அந்த முழு நிலையை அடைகிறானோ இந்த பிறப்புனால அடுத்த பிறப்புலாம் அவன் இறைவனை அடைஞ்சிடுவான். அதுக்காக தான் இந்த பாதையை. ஏன்னா இந்த பாதை மாதிரி உலக வேத நூலில் எந்தலையும் கிடையாது. எல்லாம் கடவுளை வழிபடலாம். எது கடவுள் தெரியாத வழிபட்டுன்னு போகிறோம். ஆனால் நீ தான் கடவுள். நீ இல்லைன்னா கடவுள்ன்றது ஒன்று கிடையாது. மனிதன்னா கடவுள் இருப்பானா? கடவுளே கிடையாது. அப்போது கடவுளே நீ தான். நான் சொல்கிறது நான் கடவுளை தேடாது முதல்ல உன்னை தேடு நீ யாருன்னு தெரிஞ்ச கடவுளை தேடு அப்படின்ற அது மாதிரி ஒரு நல்ல வழியில் போகும்போது பல கஷ்டங்கள் நமக்கு வர்றது உண்டு. இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தாண்டி போயிட்டீன்னா நீ நினைக்கிறதில்ல நின்றுடுவேன். என்ன அதை மாதிரி உன்னுடைய பயணங்கள் தொடட்டும் உங்களுடைய படம் வெற்றி அடையட்டும் இறைவனுடைய அருளும் இருக்கட்டும். சுவாமி இப்போ மதங்கள் வந்து அதாவது நான் பார்த்த வரைக்கும் இப்போ இந்து மதங்களில் எப்படி வழிபடுறாங்களோ எல்லா மதங்களுமே அந்த இப்போ முட்டாங்கால் போட்டு கிறிஸ்டினில் ஜெபம் பண்ணுறதாகட்டும் இல்லை நம்ம தோப்புக்காரணம் போடுறதாகட்டும் இல்லை முஸ்லீம் எல்லா மதங்களுமே ஓரளவுக்கு ஒன்றை சார்ந்து ஒன்று இருந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது அது எப்படி பிரிஞ்சுது சாமி? சராசரி மனிதனுடைய நினைவுகள் வேறு மகான்களினுடைய நினைவுகள் வேறு. இப்போது நீ உலகத்தில் எந்த ஆசிரமத்தை போய் பார்த்தீங்கனாலும் சரி அந்த ஆசிரமத்தை சார்ந்த குருமார்களுடைய ஃபோட்டோக்கள் தான் இருக்கும். வேற ஆளுது எங்கேயுமே இருக்காது. நம்ம ஆசிரமத்தில் பார்த்தினா எல்லா மகான் ஃபோட்டோவாக இருக்கும். இதை உலகத்தில் நீ எந்த ஆசிரமத்திலையும் பார்க்க முடியாது. காரணம் ஏன்னா உன்னா அவனுக்கு கடவுளை பற்றி தெரியல அதனால் அவனை சார்ந்தவனையே பிடிச்சி நின்றுக்கிறான். எல்லா மகானும் ஒரே பொருளை நோக்கி பயணம் பண்ணான். எல்லாரும் மகான்கள் தான். அதை தான் நம்ம செய்துன்னுக்குறோம். அப்புறம் இதில் எங்கே வேற்றுமை இருக்குது? அப்போ வேற்றுமை நினைக்கிறான்னா அவனுக்கு இன்னும் முழுமை தெரியலேன்னு அர்த்தம். அது அந்த மாதிரி பைபிள் எடுத்தீங்கன்னா ஞானத்தை பற்றி சொல்லிக்கிறார். இவன் செய்கிறது சரியில்லாமல் பண்ணின்னுக்கிறான். காரணம் என்ன? கிறிஸ்துவ மதம்ன்றது ஒரு ஆடம்பரத்தில் வாழ்ந்துருக்கணும். அதுக்கு அடிப்படை ஒன்று இருக்குது. இந்து மதத்தில் என்னன்னா நிறைய உண்மைகள் இருக்குது. ஆனால் மனிதனை கேவலப்படுத்துகிறான் இந்து மதம். இன்னைக்கு இந்து மதம் 300 வருஷம் ஆண்டான் வல்லகார் இந்த நாட்டில். இந்த 300 வருஷத்தில் இந்தியாவில் இருந்த இந்துக்கள் யாரும் மாறலை. ஏன்னா எந்த கிருஷ்ணன் ஊடு ஊடாக போய் நோட்டீஸ் கொடுத்தவங்க கிடையாது வல்லகாரன்.
அவன் போவான் சர்ச்சைக்கு, அவன் கும்பிடுவான், அவன் வந்துடுவான், அவனை வரைக்கும் தெய்வ வழிபாடு நடத்திக்கிட்டு போவான். அது தெய்வம் இருக்குது இல்லாத அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் இந்த இடையில போய் வறுமையில் சேர்ந்தான், மரியாதைக்கு போய் சேர்ந்தான் பாரு, அவன் ஊடுகூடா நோட்டீஸ் கொடுத்தும் ஊடுகூடா இவனே கடவுள் கூடவே இருக்கிற மாதிரி போதனை பண்ணுவான். இது ஒரு பொய்யான விஷயங்கள். கடவுள் போதனை உலக போதனை பண்ணு தப்பு இல்லை, கடவுள் போதனை அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல நீ தெரிஞ்சுக்கின்னு அர்த்தம் பண்ணு, அதுதான் நீ கரெக்டு. அப்போது இந்த இந்து மதத்தினுடைய அடிப்படை என்னன்னா, கோவில் அப்படின்னா அங்கே ஜாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது. ஜாதியும் மதமும் அங்கே நின்று போச்சுன்னா தெய்வ வழிபாடு அங்கே இருக்காது. மனித மட்டும்தான் பார்க்கணும், அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா பணக்காரனா ஏழையான்னு பார்க்கக்கூடாது. வீட்டில் பார், உன் குடும்பத்துக்குள்ளே பார், தப்பு இல்லை. ஆனால் ஒரு பொது இடத்துல வந்து உன் ஜாதியோ மதமோ நீ எவ்வளோ உயர்ந்தவனாக இருந்தாலும் மனுஷன்தாண்ட சாவதண்ட போகிறேன். அப்போது அந்த தெய்வத்தாண்ட நிற்கும் போது மனிதன்றது மட்டும்தான் இருக்கணும், அது இல்லைங்க. அவன் தாழ்ந்த ஜாதிக்காரன் உள்ளே வரக்கூடாது, அவன் பணக்காரன் மூலையில் நிறுத்திக்கலாம், ஏழை வெளியே நிற்கணும். இது கடவுள் இருக்குதா இல்லையான்றதுக்காக கிறிஸ்து மதத்தில் போய் எந்த இந்துவும் சேரலை. மரியாதை கிடைக்கலையே மனித ஆழது ரெண்டு விஷயம்தான், ஒன்று பசி, இன்னொன்று மனுஷனுக்கு மரியாதை. இந்த ரெண்டு எங்கே கிடைக்குதோ அங்கே கடவுள் இருக்குதோ இல்லையோ போய் சேருவாயா? இந்த ரெண்டும் இங்கே இல்லை இல்லையா? ஒரு கிறிஸ்டியனில் செத்து போயிட்டான்னா அவனுக்கு எடுக்க துட்டு இல்லைன்னு சொன்னால் சர்ச்சு போய் எடுத்துருது. ஒரு கிறிஸ்டியனில் ஒருத்தங்க வறுமையில் வாடுறான்னா சர்ச்சை அரிச்சு கொடுக்குது. இந்த கோயிலில் நீ வந்து கும்பிடணுன்னா 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்து கும்பிட முடியும் இல்லை. இதனால் மதம் மாறேன், அதனால் நான் கிறிஸ்டின் நினச்சி போகிறேன் கிடையாது. எனக்கு கிறிஸ்டின் கிடையாது, இந்துவும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது. நான் மனுஷன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போது மதத்தை கும்பிட்றவனுக்கு கடவுள் கிடையாது, அது எந்த மதத்துக்காரனா ஒன்றா இருந்துட்டு போட்டோம். கடவுளை கும்பிட்றவனுக்கு மதமே கிடையாதுயா, அவன் தாயா கடவுள் வழிபாடு நடத்துருவேன். மதம் எவனுக்கு இல்லையோ அவன் கடவுள் வழிபாடு நடத்துருவேன், மதம் எவனுக்கு தான் கடவுள் வழிபாட்டை விட்டு மத வழிபாடு நடத்துருவேன். இதுதான் சாமி வித்தியாசம், நான் அதை தாண்டி போகிறோம் இல்லையா. மலேசியாவிலேருந்து ஒரு முஸ்லீம் நம்ம ஆசிரமம் கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் அனுப்புகிறார், அனுப்புவாரா? இந்து மதம்னு தெரிஞ்சு 10,000 ரூபாய் ஒரு முஸ்லீம் அனுப்புவாரா? முஸ்லீம் வந்து இங்கே உபதேசம் வாங்குவாரா? கிறிஸ்டின் வந்து இங்கே ஒரு உபதேசம் வாங்குவாரா? இந்துக்கள் கிறிஸ்தவ கோயிலுக்கு எல்லோரும் போவாங்க, எல்லா கோயிலுக்கும் போவாங்க, வேற்றுமையே கிடையாது. இந்துக்கு கடவுள்னு நினச்சி வழிபடுறோம் இந்துக்கள் மட்டும்தான், அதில் மாற்றமே கிடையாது எனக்கு. நீ கடவுள்னு சொன்னால் உண்மை கடவுள்னு கும்பிடுவோம், ஆனால் அவங்களாம் கும்பிட மாட்டாங்க. அது ஏன்னா அது ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்கிறது, இதுக்கு இது சுதந்திரமானது. இந்த கடவுள் வழிபாட்டை எந்த மனிதனும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா எந்த ஜாதி கடவுள், எந்த மதம் கடவுள். சரி, கடவுள் வானப்பா, அது காணாத பொருள். கடவுளுக்கு ஜாதி வானா மதமும் வானையா? உயிர் எந்த ஜாதியா? உன் உயிர் எந்த மதையா? உன் உடல் இந்து மதம், உன் உடல் கிறிஸ்து மதம், உன் உடல் முஸ்லீம் மதம், உயிர் எந்த மதம்? இது அறிஞ்சிட்டான்னா அவன் கடவுள் வழிபாட்டில் இருப்பான், இது அறியாதவெல்லாம் மத வழிபாட்டில் இருப்பான். அதாவது சாமி, ஃபேஸ்புக்கில் கிறிஸ்டின்னா அவங்களோட மட்டும் ஷேர் பண்ணுவாங்க, முஸ்லீம் அவங்களோட இது, இந்துக்கள் அவங்களோட இது, இதை மீறி ஒரு கிறிஸ்டினோ இந்துவோ ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா தப்பாக மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. சாமியோட வீடியோ அதை, ஏன்னா நீங்கள் இந்த பேரை பார்த்தா தெரியும், இப்போ ஜோசப்னு போட்டிருக்கோம், அவங்க வந்து நிறைய சாமியோட வீடியோ மட்டும்தான் எல்லா மதத்துக்கும். நான் மதத்துக்கு கட்டுப்பட்டவன் இல்லை, ஏன்னா மதத்துக்கு கட்டுப்பட்டவெல்லாம் அன்னகவர் கட்டிப்பான், அன்னகவர் அப்படின்னா தங்கக்கவர் கட்டிப்பான், கழுத்தில் ஒருத்தன் கிறிஸ்டின் தான் சிலுவை போட்டுப்பான், இந்துவாக இருந்ததுன்னா வேறு போட்டுப்பா. இந்த சின்னங்களை வச்சுப்பாங்க, நான் எந்த சின்னத்துக்கும் அடிமையானவன் இல்லை, கடவுளுக்கு மட்டும் நான் அடிமையானவன். கடவுள்ன்றது எதுன்னா பிறந்து இறக்கிறவன் கடவுளே கிடையாது, அது எவனாவனாக இருக்கட்டும், பிறப்பு இறப்பு இல்லாத வந்தான் இறைவன், அவனை வழிபடுறவன் நான். இதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, ஆத்மா வணக்கங்கள்.
ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்